கடலூர் சான்றோர் பாளையத்தை சேர்ந்தவர் உமாபதி. இவர் கடந்த செப்டம்பர் மாதம் கடலூர் அரசு மருத்துவமனையில் மூக்க அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். இந்த அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு 4 முதல் 5 நாட்களில் டிஸ்சார்ஜ் செய்ய வேண்டிய நிலையில் அவருக்கு கண் பார்வை தெரியாததால் 1 மாத காலம் இவரை மருத்துவமனையில் வைத்தே மருத்துவர்கள் மருந்துகள் கொடுத்து வந்துள்ளனர். அதன் பிறகு இவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். அப்போது உமாவதி தனக்கு பார்வை தற்போது வரை தெரியவில்லையே, ஏன் என்று டாக்டரிடம் கேட்டுள்ளார். மருத்துவர்கள் இரத்தக்கட்டு காரணமாக அப்படி உள்ளதாகவும் காலப்போக்கில் கண்கள் சரியாகிவிடும் என கூறி அனுப்பி வைத்துள்ளனர். 2 மாதங்கள் கடந்த பின்னரும் இதுவரை கண்கள் இரண்டும் தெரியவில்லை என்றும், இதனால் கண் பார்வை பாதிக்கப்பட்ட அவர் உறவினர்களுடன் சென்று கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தார். இதனை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகளை விசாரிக்க உத்தரவிட்டார். கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் தொடர்ந்து தவறான சிகிச்சை அளிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய உறவினர்கள் கடந்த மாதத்தில் ஒரு சிறுவனுக்கு கையில் தவறான அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாகவும், ஒரு பெண்ணுக்கு வயிற்றுடன் சேர்த்து குடலை வைத்து தைத்த சம்பவம் நடைபெற்றதாகவும், இந்த 2 சம்பவங்கள் குறித்தும் மாவட்ட ஆட்சியரிடம் ஏற்கனவே புகார் அளித்த நிலையில் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினர். தற்போது மூக்கு ஆபரேஷன் செய்த பெண்ணுக்கு 2 கண்களிலும் பார்வை பறிபோயிருக்கும் சம்பவத்தால் மருத்துவர்களின் அலட்சியத்தை கண்டித்து கண்களை கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் அரசு மருத்துவமனையில் கவனக்குறைவாக பணிபுரிந்து வரும் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இதுகுறித்து பார்வை பாதிக்கப்பட்ட பெண் கூறுகையில், மூக்கில் உள்ள சதையை அகற்றுவதற்கான ஆபரேஷன் செய்து முடித்த பிறகு தன்னுடைய 2 கண்களிலும் பார்வை பறிபோனதாக தனியார் மருத்துவமனையில் சென்று விசாரித்த போது கண்ணிற்கு செல்லும் நரம்பு துண்டிக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்த அங்குள்ள மருத்துவர்கள், இதற்காக மீண்டும் ஆபரேஷன் செய்தால் கூட 1 கண்ணில் மட்டுமே பார்வை வரும் என கூறியதாக உமாவதி தெரிவித்தார். அது வந்து நான் 12ஆம் தேதி ஆப்ரேஷன் பண்ணி 30ஆம் தேதி வீட்டுக்கு அனுப்பிச்ச மாதிரி ரிப்போர்ட்லாம் தப்பு தப்பாக எழுதி கொடுத்துருக்குறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சு நான் அரவிந்தாவுக்கு போனேன். இந்த கண் ஓரத்தில் இருக்கிற நரம்பை கட் பண்ணி விட்டுருக்குறாங்க. கட் பண்ணிட்டாங்க. இப்போ கண் வந்து எனக்கு இப்படி ஆப்ரேஷன் பண்ணாலும் பாதி தான் சரியாக போமோ, பாதி முழுசாக வராதுன்னு சொல்லிட்டாங்க அங்கே. அதே நேரத்தில் பெண்மணிக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் ஏதாவது தவறு நடந்திருந்தால் விசாரித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சுகாதாரத்துறை மாவட்ட இணை இயக்குனர் ரமேஷ் பாபு தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட மருத்துவர்களை அழைத்து என்கொயரி பண்ணி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியதான். தவறு செஞ்சாங்கன்னா கவனக்குறைவா அலட்சிய போக்கு இருந்ததுன்னு கண்டுபிடிச்சோம்னா அது துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்துட்டு பேஷண்ட்டுக்கு என்ன சொல்யூஷனோ அடுத்து கவர்மெண்ட் சைடு எங்க நல்லா பண்ணோம் என்ன விவரம்னு கேட்டா அது தகுந்த மாதிரி நம்மளே பொறுப்பெடுத்து ரெஃபர் பண்ணி இது பண்ணணும், அவ்வளவுதான். பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் லெசி ராஜா மற்றும் வேல்ராஜ்.